என்ன மாதிரி கதை சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருள்நிதி எப்படி பண்ணிருக்காரு? சூப்பர். என்ன மாதிரி கிளாக் மாதிரி இருக்கு சார்? படம் எப்படி? கொஞ்சம் லேக் இருக்கு. செகண்டா சூப்பர். அருள்நிதி எப்படி பண்ணிருக்காரு? அப்பா சார், அருமையான படம். பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. அருள்நிதி எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. என்ன படத்துல என்ன பிடிச்சிருக்கா? இல்ல, ஸ்டோரி நல்லா இருக்கு. இது வரைக்கும் எடுக்காத ஸ்டோரி, கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா இருக்குது. நல்லா இருக்கு. செட்டா இருக்கா? போலீஸா பண்ணிருக்காரு. அருள்நிதி நல்லா பண்ணிருக்காரு. அவர் எப்பயும் போல டிஃபரெண்டான ஸ்டோரி எப்பயும் எடுப்பாரு. இதுவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அவர் நல்லா பண்ணிருக்காரு. ரெகுலரா அவர் டிஃபரெண்டா எடுத்தாலுமே எல்லாமே அவரோட ஜேர்னல் எடுக்கிறது எல்லாம் டிஃபரெண்டா இருந்தது. நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. என்கேஜிங்கா இருக்கு. மியூசிக் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதை இது? த்ரில்லரா இல்ல என்ன மாதிரி? கடந்த காலத்தை பத்தி, நிகழ்காலத்துல அப்படியே நேரா பாக்குற மாதிரி. படம் எல்லாரும் பாக்கலாம். சூப்பரா இருந்தது படம். அருள்நிதி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? என்ன படத்துல இந்த அருள்நிதி தான் டி பிளாக் ரொம்ப பேக்ரவுண்ட் செம்மையா இருக்கு. நைட்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த ஷோக்கு ஆள் கம்மியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு. என்ன அருள்நிதி பண்ணிருக்காரு? என்ன காஃபா பண்ணிருக்காரு? என்ன மாதிரியான படம் அது? த்ரில்லிங். த்ரில்லிங். ஓகே. மொத்தத்தில் எல்லாரும் படம் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஒருத்தர் தான் நல்லா இருக்கும். ஓகே. குழந்தைங்களாம் பார்க்கலாமா? படம் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். அருள்நிதியோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அது எப்பவுமே சூப்பராக இருக்கு. அவரோட படம் எல்லாமே. படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? அவரோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சது. கதையா என்ன மாதிரியான கதை அது? ஹாரர் த்ரில்லர் எல்லாமே செஞ்சிருக்கு. ஓகே ஓகே. குழந்தைங்களாம் படம் பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட படம் வந்து பார்க்கலாம். படம் மொத்தத்தில் உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க நீங்கள்? அதே ரிலேட் அதே அது நல்ல பேர் கிடைச்சது. இந்த படம் அதே அதே லெவல்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. நல்லா பார்த்து. அருள்நிதி எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு அவருடைய ரீசெண்டாக வந்த படங்கள்ல இது நல்லா பெட்டராக இருக்கு. ஓகே. ஃபேமிலி எல்லாரும் படம் பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக. மொத்தத்தில் உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? படத்துடைய கான்செப்ட் ஆக்சுவல் ரொம்ப புதுசாக இருக்கு. தமிழில் வந்துட்டு பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி நிறைய கொரியன் படம், இங்கிலீஷ் படம்லாம் இருக்கு. இப்போ தமிழில் இது வந்து ஒரு புது கான்செப்ட் தான். அவர் காஃபா பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஆமாம். காஃபா பண்ணியிருக்காரு. காஃப் ஷூட் ஆயிடுச்சு அவருக்கு. ஷூட் ஆகுது. நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே. நல்லா பண்ணணும். மொத்தத்தில் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? 3.5 out of 5. அதான் போலீஸ்க்கு எஸ்ஐயா வராரு. அவர் ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு போக வரப்போ வந்து ஒரு கேஸ் எடுக்கல. அந்த கேஸ் அவங்க எடுத்துக்கும்போது இவங்க சூஸ் பண்ணுவார். அதை சூஸ் பண்ணும்போது அந்த கேஸ் போய் போகும்போது எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாரு, என்ன நடக்குது, அப்புறம் அவரே யாருன்றது அது கடைசியில் தெரியுது. போலீஸ் கேரக்டர் அவர் செட் ஆகுதுங்களா? ஓகே. ஆனால் இதில் அவ்வளோ காட்டல. ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சூப்பராக பண்ணியிருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் அவருக்கு அவருக்கு ஆனால் எல்லா கேரக்டருக்குமா கொடுத்துருக்காங்க. ரோல் நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி வந்து படம் பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஓகே. படம் கிட்டு தான். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆ, ரெண்டு மூணு ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு ரியலாக இருக்கு. ரியலாகவே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ப்ரோ. படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா அருள்நிதி சார் கதை சூஸ் பண்ணுறதே இப்படி தான் பண்ணுறது. டிஃப்ரெண்ட்டாக எடுத்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. அதுவே பேய் படத்து, பேய் படம் தான் நினச்சிட்டாங்க. ஆனால் உள்ளது பேய் படம் தான். பேய்னா பேய் ஆத்மா, அவ்வளோதான்.
ஆத்மா தான், அதே யாரையும் எதுவுமே எதுவுமே பண்ணாது. ஸோ அந்த பழைய நினைவுகளை தோண்டி தோண்டி அது வர்றது தான் கதை. அந்த இதில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அது கடைசியாக தான் ரிவீல் ஆகும், ஐயோ ஆல்ரெடி இதுமாரி நம்ம எந்தவங்க தான் ட்ராவல் பண்ணிடுறது. பாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா எந்தவங்க கூட தான் உங்களை உட்காந்து பேசிட்டுமா, காஃபி சாப்பிட்டு சுற்றி சாப்பிட்டு அது மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கும். படத்தில் தனித்துவமாக தெரிகிற ஒரு விஷயம், தனித்துவம் அப்படின்னு எதுவுமே இல்லை சார், தனித்துவம்லாம் இல்லை. படம் அதாவது சென்டிமெண்ட் கிடைச்சா அம்மா சென்டிமெண்ட்டு மாதிரி கண்கலங்க வச்சோம். அம்மா அதாவது அம்மா இல்லாதவங்களும் சரி அம்மா அப்பா எதுவும் சரி ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு இதுவாக இருக்கும். அந்த பாசம் நான் கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தாலே புரியும். தொடர்ந்து ஹாரர் த்ரில்லராக பண்ணிட்டு இருக்காரு அருள்நிதி. இதுக்கு அது வேறுபடுதா அந்த பழைய படத்துக்கும் இந்த படத்துக்கும்? இது வேற டிஃப்ரெண்ட்டு, அதான் சொல்றேன்னு டேரக்டர் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. ஹாரர்னா இப்போ பேய் தான் வந்து பயமுறுத்தும் வழக்கமாக எல்லாரையும், பேயை வச்சு தான் கதை கான்செப்டே மூவ் ஆகும். இது அப்படி இல்லை, கதை கதை உள்ள ஒரு இன்னொரு கதை ஒன்று போகும். இது ஒரு கிரைமை கண்டுபிடிக்க போறாரு, அந்த கிரைம் உள்ள இது அன்வான்டாக இல்லாமல் திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை வந்து இவர் உண்மை நினச்சிடுவா பார்த்தா அந்த சம்பவம் வந்து பார்த்தா ஆல்ரெடி நடந்த சம்பவம் திருப்பி ரிப்பீட் ஆகி இவர் இப்போ இருக்கிற லைவ் லைஃப்பில் நடக்கும். குடும்பமாக இப்போ ஃபேமிலியாக படம் பார்க்கலாம். தேங்க்ஸ். ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சரி, காப் கேரக்டர் பண்ணியிருக்கா இல்லையா, எப்படி சூட் ஆயிருக்கா அவருக்கு? போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கா அவரு பக்காவா இருக்கு, ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பயங்கர ஆக்டா இருக்கிறாரு அவரு. அதான் அளவாக கரெக்டாக பண்ணியிருக்காரு போலீஸ் கேரக்டர். குறைய சொல்ல முடியாது போலீஸ் கேரக்டர்னா இவர் அவர் இல்லைடா அவர் வேஸ்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் அவர் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காரு. போலீஸாக பார்க்குறதா அவரை வந்து ஆக்டராக பார்க்காம போலீஸாக தான் பார்த்தாரு. ஓகே, மொத்தத்தில் படம் பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக போர் அடிக்காது. காமெடி கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட சரி செகண்ட் ஹாஃப் காமெடி ட்ராவல்லையே சூப்பராக போகும். ஓகே, காமெடியே இருக்கும் அதான் லைவாக இருக்கும். தேங்க்ஸ். என்ன